தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிக்கு தமிழ் கலாச்சாரத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு கெட்ட நேரம் இருப்பேன். அது இப்போ அது அப்படி தான் செய்ய சொல்லும் விஜயதிலகன். அவருக்கு ஒரு அவரு ஏழு உட்காந்தாட்டம் தியானம்னு சொல்லியிருக்காங்க, தியானம் பண்ணார் இல்லையா. அவர்லாம் ரொம்ப அவர் கண்ணை மூடினா தியானம், அப்போ நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்தா என்ன செய்வாங்க. நேஷ்னல் ஆந்தம்புக்கு ஏச்சு நின்று இருக்காரு. அது இதுக்கு அது பக்கத்தில் அண்ணன் ஹெச் ராஜாலாம் இருந்திருக்காரு. அவர்லாம் நல்லா படித்தவர், அவர்லாம் நிற்கிறார் தமிழ் தாய் வளத்துக்கு, தமிழ் தாய் வளத்துக்கு அவர் நிற்கிறாரு. பட் இவர் மட்டும்தான் நிற்கலை. இது ஏதோ ஒரு ரொம்ப பண்ணி ஒரு கிளர்ச்சி பண்ணி ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர் ஆர் ஒரு மூணு நாலு அசைன்மெண்ட்ஸ் ஃபார் பிஜேபி. எப்படின்னா இந்த தமிழ்நாடை பிடிக்கணும் பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. அதுதான் நான் முதல்ல சொல்லணும், 200 வருஷம் ஆகும் அவங்க வர்றதுக்குன்னு. அதனால் அவங்க எப்படியாவது குறுக்கு வழியிலையாவது வரணும், ஏதோ ஒரு வழியில் வரணும்னு சொல்கிறாங்க. அது நம்ம இவர் பொன்னர் வந்து அவர் பேசும்போது அப்படி இல்லாமல் அவர் அவமரியாதை பண்ணியிருக்க மாட்டார்னு. அவர் பாவம், அவர் பிஜேபியில் இருக்க மினிஸ்டர், நம்மளால தான் நம்மளால தான் அதுக்கு என்ன செய்ய முடியும். வீரபாண்டிய கெட்டப்பம்னு சொல்கிறோம், அவரும் தெலுங்குக்காரர் தான், காட்டி கொடுத்த கெட்டப்பனும் நான் தெலுங்குக்காரர் தான். அதனால் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படி தான் இருப்பாங்க. அப்போ ராதாகிருஷ்ணன் வந்து அவர் சொல்கிறார், அவர் தமிழ் அவர் ஒரு வார்த்தை வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது அவர் தப்பு தான் அவர் அப்படி உட்காந்ததுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. அதை நம்ம தான் கத்திக்கிட்டே இருப்போம். தமிழ் மக்களுக்கு இந்த உணர்வு வரணுங்க. இந்த உணர்வு வந்து அவங்க வந்து அவங்க கேட்கணும் இந்த கேள்வியெல்லாம். அதனாலதான் இந்த எப்படி எவன் ஒருவன் ஒரு மொழியை காப்பாற்ற முடியலையோ அவன் கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியாது. இதுதான் தியரி இல்லைங்க. அதை வந்து ரஜினி சாரும் கமல்லாம் வர்றது நல்லதானங்க. ஏங்க அவங்க மட்டும் மெட்ராஸில் இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் போய் நடிச்சுக்கிட்டு ஆஸ்திரேலியாவில் நடிச்சுக்கிட்டு லண்டனில் போய் நடிச்சுக்கிட்டு பம்பாயில் போய் நடிச்சுக்கிட்டு செட்டுக்குள்ளேயே நடிச்சுக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க மக்கள்கிட்ட. இப்போ ஒவ்வொருத்தருவா வரட்டுமே, தப்பு கிடையாது. இல்லை ரஜினிகாந்தோட ஆன்மீக அரசியல்ன்றது வந்து திராவிட கட்சிகளோட கொள்கைக்கு எதிரானது ஒன்று தானே. இல்லை கண்ணே, நான் எனக்கு அந்தளவுக்கு அறிவாளி இல்லை, ரஜினி சார் மாதிரி அறிவாளி இல்லை. எனக்கு இந்த ஆன்மீக அரசியல்னா என்னன்னு எனக்கு புரியல கண்ணே. நானும் படுத்து பரண்டு 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 யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கு. யார் வேணாலும் எது வேணாலும் எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்கலான் இருக்கேன். ஆன்மீக அரசியல்னு புதுசாக சொன்னோன்னா அப்படியே விடவெடுத்து போயிட்டேன் நான். அவர் சொன்னார்ல படத்தில் வேற கேட்டால் அதிருதில் அது மாதிரி அதிருது உள்ள இந்த ஆன்மீக அரசியல்னு. அவர் கொஞ்சம் அறிவாளிங்க, அவருக்கு தெரியாதது கிடையாது. ஏன்னா அவர் நல்லவர்களை வச்சுக்கிட்டு தான் கட்சி நடத்தும், கூட உண்மையானவர்களை வச்சு தான் கட்சி நடத்துவேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை மகாவீரர் புத்தர் அது மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பார் போல இருக்கு, அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆன்மீக அரசியலை பற்றி எனக்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாது ராஜா. இப்போ அதே மாதிரியா இப்போ ரஜினி கமல் அவங்கள அரசியல தொடர்ந்து விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதியில் போட்டிட்டாங்க. இப்போ விஷால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் முன்னேற்பாடாக வந்து நிலைநிறுத்திட்டு இருக்காரு. இப்போ அவர் வர்றதை பற்றி உங்களோட கருத்து விஷால் நல்லவே. அப்போ வந்து 1500 ஓட்டை நினச்சிக்கிட்டு ஆர்கே நகரில் போய் நிற்கிறான். அவன் கூட கைது போடுறதுக்கு 10 பேர் இல்லாத பையன் அவன் கிடக்கிறான். அவங்களாம் சொல்கிறதுலாம் நம்ம ஒரு காதில் வாங்கிட்டு நம்ம ஒரு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. லைஃபை நம்ம வந்து டெவலப் பண்ணோம்னா ஒன்றே ஒன்று தமிழ் உணர்வுகளை உண்டாக்குங்க. கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாருக்கும் பேசும்போது தமிழ் உணர்வுகளை உண்டாக்குங்க. அதை உண்டாக்குறதுக்கு யார்கிட்ட போனால் எப்படி வெற்றி வரும் அதை தான் யோசிக்கணுங்க. இப்போ கூட கமலஹாசன் சொல்லியிருக்கார் நாளை நமதுன்னு, அவர் ஏதோ ஒரு ஊர்வலம் ஆரம்பிச்சிருக்கார் சொன்னார். இப்போ வரட்டுங்க நல்லதானுங்க. அவர் பிறந்த ஊரே அவர் அவ்வளோவா பார்த்தது இல்லையே, அவரும் அந்த பக்கத்துலேருந்து வராரு கொண்டு வந்து நல்லதுங்க. தெரு தெருக்காக வரட்டும், ஜனங்கக்கிட்ட பார்க்கட்டும். அவர் அவர் படத்தில் 15 பேர் அடிச்சிருக்காங்கல்ல, இப்போ அடிக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க ஜனங்க. நேராக பார்க்குறாங்கல்ல தெரியும் அதுக்காக சொல்கிறேன். அவர் நல்லபடியாக பிரமாதமாக பேசுகிறாரு, ஒரு 2 மணி நேரம் பேசுவார். ஏன்னா அவர் பேசி புரிஞ்சு அவருக்கே புரிஞ்சுதான்றது வேறு விஷயம். அதை பற்றிலாம் தப்பாக சொல்லலை, பட் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாங்க. அரசியல் என்பது யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட்ல இனிமேலாவது நீங்கெல்லாம் ஆதரவா இருங்க. எப்படின்னா தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தமிழனாகத்தான் வர வேண்டும். உடனே போய் இவர் அப்படி சொல்றாரு ராதா ரவி, அப்போ அவர் இருக்கிற திமுக பத்தி எங்க தலைவரை பத்தி சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா அப்படி பார்த்தா எல்லாருமே அப்புறமா ஆதாமை வாழ்க்கை காலங்களுக்கு தான் போகணும். அப்போ எல்லா பிறப்புமே தப்பா போயிடும் இல்லையா. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம அதை நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் சில வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதனால ஆதாய மேம்பால் காலங்கள் எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இல்லாம இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, ஏன் ஜனாதிபதி பதவிக்கு வந்து பிறப்பால் இந்தியன் மட்டும் கொண்டாடுறோம், ஏன் பிரதமர் கொண்டாடுறோம்? ஜனாதிபதி பிரதமர் எல்லாம் பிறப்பால் இந்தியனா இருக்கணும், அப்பதான் இந்திய நாட்டுக்கு மரியாதை. அது மாதிரிதான் முதலமைச்சர். நீங்க எங்கெல்லாம் போய் பாருங்க, கர்நாடகால செய்யறதை நான் பாராட்டுகிறேன், ஆந்திரால செய்யறத பாராட்டுறேன், தெலுங்கானால செய்யறத பாராட்டுறேன், கேரளால செய்யறத பாராட்டுறேன், கல்கட்டால போய் பாருங்க, பெங்காலி தான் நீ முதலமைச்சரா வரணும், அதை நான் பாராட்டுறேன். ஒரு மராட்டி தான் வரணும்னு மகாராஷ்டிரால வச்சிருக்கான். நீ எது வேணாலும் லாங்குவேஜ் கத்துக்க, ஒரு மராட்டி வந்து டெல்லியில வர முடியாது, ஹிந்தி தெரிஞ்சவன் தான் வர முடியும். அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு தமிழன் தான் முதலமைச்சராக இருக்கணும், தமிழ் பிறப்பால் தமிழனாக இருக்கணும். மற்ற அமைச்சர்லாம் போடு, போக்குவரத்து போடு, நிதியமைச்சர் போடு, அதுக்கெல்லாம் நான் ரெடி.